அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பாடுகளுக்காக களமிறங்குகின்ற 10 அணிகளும் தாங்கள் அமைத்துக் கொள்கின்ற பிளேயிங் 11-லே எந்தெந்த 4 வெளிநாட்டு வீரர்களுக்கு வாய்ப்பினை வழங்கப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் முதலில் மும்பை இந்தியன்ஸ் அணியினை எடுத்து நோக்கின்ற வேளையில் அவர்கள் அமைத்துக் கொள்கின்ற பிளேயிங் 11-லே கிரோன் போலாட் மற்றும் ஜோப்ரா ஆச்சர் ஆகிய 2 வீரர்கள் 100 வீதம் இடம் பிடித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அவர்களோடு இணைந்தவாறு டிம் டேவிட் மற்றும் டேனியல் சாம் ஆகிய வீரர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. ஒரு சில வேளை போட்டிகளின் தன்மைக்கேற்ப டேனியல் சாம் அவர்களை அணியிலிருந்து அவர்கள் விடுவித்துவிட்டு அதற்கு பதிலாக டெபால் பிரிப்ஸ் அவர்களை கூட பயன்படுத்திக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. இதனை அடுத்து எஸ்ஆர்எச் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் அமைத்துக் கொள்கிற பிளேயிங் 11-லே கேன் வில்லியம்சன், நிக்கோலஸ் பூரன் மற்றும் எய்டன் மாக்ரம் ஆகிய 3 வீரர்கள் 100 வீதம் இடம் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கொண்ட வீரர்களாக காணப்படுகிறார்கள். அவர்களோடு இணைந்தவாறு இன்னும் ஒரு வீரர் இடம்பெறுவார். பெரும்பாலும் அந்த வீரர் இம்முறை நடைபெறுகின்ற ஏலத்திலே பெற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு வெளிநாட்டு வேகப்பந்து பிச்சாளராகவோ அல்லது ஒரு சகலதுறை வீரராகவோ இடம்பெற்றுக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். பெரும்பாலும் என்னை பொறுத்தவரையில் சாம் குரான், பென் ஸ்டோக், கிறிஸ் போக்ஸ் ஆகிய வீரர்கள் ஒரு வீரரை இந்த எஸ்ஆர்எச் அணியினர் ஏலத்திலே பெற்றுக்கொண்டு இந்த இடத்திலே அவர்கள் வாய்ப்பினை வழங்குவார்கள் என்பதுதான் எனது கணிப்பாக காணப்படுகிறது. இதனை அடுத்து ஆர்ஷப் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்ஷப் அணியினர் அமைத்துக் கொண்ட பிளேயிங் 11-லே ஃபப் டூ பிளஸி, கிளென் மேக்ஸ்வெல், பரிண்டு கசரங்க, ஜோஸ் கஸ்லிபுட் ஆகிய 4 வீரர்களும் 100 வீதம் உறுதி செய்யப்பட்ட வீரர்களாக காணப்படுவார்கள். இந்த வீரர்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் மட்டுமே ஏனைய வீரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. அதனை அடுத்து ராஜஸ்தான் ராயல் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் அமைத்துக் கொள்கிற பிளேயிங் 11-லே ஜோஸ் பட்லர், ட்ரென் போல்ட், சிம்ரன் கெட்மியர் ஆகிய 3 வீரர்கள் 100 வீதம் உறுதி செய்யப்பட்ட வீரர்களாக காணப்படுவார்கள். போட்டிகளின் தன்மைக்கேற்ப ஒவிட் மைக்கோ அல்லது பெண்டடு டசுன் ஆகிய வீரர்களிலிருந்து ஒரு வீரரை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது. இதனை அடுத்து கேகேஆர் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கேகேஆர் அணியினர் அமைத்துக் கொண்ட பிளேயிங் 11-லே சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல், ஃபட் கோமின்ஸ் ஆகிய 3 வீரர்கள் 100 வீதம் உறுதி செய்யப்பட்ட வீரர்களாகவும் அதேபோன்று இம்முறை நடைபெறுகின்ற ஏலத்திலே அவர்கள் ஒரு தொடக்க வீரராக களமிறங்கக்கூடிய ஒரு வெளிநாட்டு வீரரை பெற்றுக்கொள்ளக்கூடிய சாதகத்தன்மைகள் காணப்படுகிறது. அவ்வாறு பெற்றுக்கொள்ளப்படுகின்ற வீரரை அவர்களுடைய பிளேயிங் 11-லே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். இதனை அடுத்து சிஎஸ்கே அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியினர் அமைத்துக் கொண்ட பிளேயிங் 11-லே டெவான் கொன்பி ஆகிய 2 வீரர்கள் 100 வீதம் உறுதி செய்யப்பட்ட வீரர்களாக காணப்படுவார்கள். அவர்களோடு இணைந்தவாறு ஒரு பேகப்பந்து பிச்சாளர் என்கின்ற அடிப்படையில் கிறிஸ் ஓடான் அல்லது அடம் மிலினி ஆகிய 2 வீரர்களிருந்து ஒரு வீரர் பயன்படுத்தப்படுவார். ஒரு சில வேளை இந்த இடத்திலே மகேஷ் தீட்சண போன்ற வீரர்கள் போட்டியின் தன்மைக்கேற்ப களமிறக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். அதனை அடுத்து டிஜே பிராவோ அல்லது டெவால் புரோட்ரோஸ் ஆகிய 2 வீரர்களிருந்து ஒரு வீரர் களமிறக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். இதேபோன்று டெல்லி கப்பல்ஸ் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் அமைத்துக் கொண்ட பிளேயிங் 11-லே டேவிட் போனர், மிச்சல் மாஸ், அன்ரிக் நோஜோ மற்றும் ரோபன் பவல் ஆகிய 4 வீரர்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. பஞ்சாப் கிங் அணியினரை எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் அமைத்துக் கொண்ட பிளேயிங் 11-லே ககிசோர் ரபடா, ஜோனி பெஸ்ட்ரோ, லயம் லிவிங்ஸ்டன் ஆகிய 3 வீரர்கள் 100 வீதம் உறுதி செய்யப்பட்ட வீரர்களாக காணப்படுவார்கள். அதேபோன்று இன்னும் ஒரு வீரராக இம்முறை நடைபெறுகின்ற ஏலத்திலே பென் ஸ்டோக், சாம் குரான், கிறிஸ் போக்ஸ் போன்ற வீரர்களிருந்து ஒரு வீரரை பெற்றுக்கொண்டு இந்த இடத்திலே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். அதே லக்னோ சூப்பர் ஜெயின் அணியினை எடுத்து நோக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் அமைத்துக் கொண்ட பிளேயிங் 11-லே குயின்டன் டிகோக், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், ஜெசன் கோல்டர் ஆகிய 3 வீரர்களும் 100 வீதம் உறுதி செய்யப்பட்ட வீரர்களாக காணப்படுவார்கள். அவர்களோடு இணைந்தவாறு துஷ்மந்த் சமீரா அவர்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். மாறாக இம்முறை நடைபெறுகின்ற ஏலத்திலே மிச்செஸ்ராக் போன்ற வீரர்களிருந்து ஒரு பேகப்பந்து வீச்சாளரை அவர்கள் பெற்றுக்கொண்டால் அவரை இந்த இடத்தில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. இதனை அடுத்து இறுதியாக குஜராத் டைட்டன்ஸ் அணியினர் அமைத்துக் கொண்ட பிளேயிங் 11-லே ரஷித் கான், டேவிட் மில்லர் ஆகிய 2 வீரர்களுக்கு அவர்கள் 100 வீதம் வாய்ப்பினை வழங்குவார்கள். அதேபோன்று அவர்களுடைய அணியிலே காணப்படுகின்ற பேகப்பந்து வீச்சாளர் என்கின்ற அடிப்படையில் லொக்கி பர்குசன் அவர்களையும், தொடக்க வீரராக களமிறங்குகின்ற வீரர் என்கின்ற அடிப்படையில் மத்யூ பேட் அல்லது ஜேசன் ரோய் ஆகிய 2 வீரர்களிருந்து ஒரு வீரருக்கு வாய்ப்பினை வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் என்பதுதான் எனது கணிப்பாக காணப்படுகிறது. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.